ஜெய் ஜெகத் மாதா பகலாமுகி ஓம் க்ரீம் பகலாமுகி வரதே சர்வ சௌபாகிய பிரதாயினி சமஸ்த பக்தானாம் சர்வாபீஷ்டம் சாதய சாதய க்ரீம் ஓம் சுவாஹா ஜெகத் மாதாவாகிய பராசக்தியின் அனுகிரகத்தால் நான் சொல்லப்பட்டது உங்களோட மனசில் நல்லா பதியட்டும் என்று ஆசீர்வாதம் செய்து கொண்டு ஆரம்பிக்கிறேன் நம் சனாதன தர்மத்தை பற்றித்தான் பேசிக்கொண்டிருந்தது சனாதன தர்மம் என்றால் மனுஷனுடைய கடமை என்று தான் அர்த்தம் மனுஷனுடைய கடமை என்ன என்று கேட்டால் பஞ்ச மகா யஜானுஷ்டானம் மனுஷன கடமை அதாவது பஞ்ச மகா யஜானுஷ்டானம் சனாதன தர்மம் இது யார் சொன்னார் பிரம்மதேவன் சொன்னார் யாரோடு சொன்னார் மனுஷனோடு சொன்னார் எப்ப சொன்னார் பிரம்மதேவன் முதல முதலாக மனுஷனே உலகத்தில் படித்த காலத்தில் சொன்னார் இது எல்லா கிரந்தங்களிலேயும் பகவத்கீதை உள்பட எல்லா கிரந்தங்களிலேயும் இது சொல்லி இருக்கிறது இது மனுஷனோட கடமை தான் அந்த பஞ்சமகா யஜத்தில் ரொம்ப முக்கியமானது பிரம்ம யஜம் அப்புறம் ரொம்ப முக்கியமானது வந்து தேவயஜம் இப்போ ஒன்றாவது பிரம்ம யஜம் ரெண்டாவது தேவயஜம் அடுத்தது பித்ரு யஜ்யம் பித்ரு யஜம் என்ன என்று சொல்ல போகிறேன் பித்ரு யஜம் அப்படின்னு சொன்னால் நம்மளோட முன்னோருக்காக நம்ம செய்யப்பட்ட முன்னோருக்கு ஆத்மசாந்தி உண்டாக வேண்டும் அவரில் இருந்து அனுகிரக சித்தி நமக்கு உண்டாக வேண்டும் அதற்காக செய்யப்பட்டது தான் பித்ரு யஜ்ஞம் மகாபாரதத்தில் கிருஷ்ண பகவான் கூட தர்ப்பணம் செய்ததாக சொல்கிறதுண்டு அதே மாதிரி எல்லா புராணங்களிலேயும் ராமாயணத்தில் ஸ்ரீராமச்சந்திரன் தர்ப்பணம் பண்ணுறதாக சொல்கிறதுண்டு அப்ப தர்ப்பணம் என்று சொல்லப்பட்டது அதாவது பித்ரு யஜ்யம் என்று சொல்லப்பட்டது அது நம்மளோட கடமை தான் கொடுத்த பூமியில் நமக்கு பரம்பரை அப்பா இருக்கு இல்லையா அப்பா அம்மா இவங்க தான் பேரண்ட்ஸு மாதாபிதாக்கள் அவர் அவரோட முன்னோர் இப்படிப்பட்ட ஏழு தலைமுறையிலும் உள்ள பரேத ஆத்மாக்களுக்கு இறந்து போகப்பட்ட முன்னோர்களுக்கு ஆத்மசாந்தி உண்டாகுவதற்காக அவரோட சாபம் நமக்கு உண்டாகாமல் இருக்குவதற்காக அவரோட அந்த ஆத்மாக்களோட கோபம் நமக்கு உண்டாகாமல் இருக்குவதற்காக அவங்களோட அனுகிரகங்கள் உண்டாகுவதற்காக செய்யப்பட்டதுதான் பித்ரு யஜம் அது வந்து எல்லா மாசமும் அமாவாசை அன்னைக்கு செய்யப்பட்ட தர்ப்பணம் திலகோமம் இதெல்லாம் பித்ரு யஜத்தில் வரப்பட்டதாகும் அப்போ அது எல்லா அமாவாசைக்கும் நம்ம பண்ண வேண்டும் சிலவங்க வருஷத்தில் ஒருக்கல் பண்ணுவாங்க அப்படி அல்ல அந்த பித்ருயஜம் என்று சொல்லப்பட்டது எல்லா அமாவாசைக்கும் நம்ம செய்ய வேண்டும் எல்லா அமாவாசைக்கும் நம்மளால் செய்ய முடியவில்லையா உங்களால் இப்போ எல்லா அமாவாசிக்கும் அதுக்காக போக முடியலையே பண்ண முடியலையே அப்படி இருந்தால் எந்த இடத்தில் சாஸ்திர விதிப்படி அது நடக்கிறதோ அந்த இடத்தில் அதுக்குள்ள என்ன சொல்லலாம் கட்டணம் அதுக்குள்ள கட்டணம் கொடுத்துட்டு எனக்காக இது செய்ய வேண்டும் அப்படி செய்ய வேண்டும் அப்போ என்ன ஆகும் அந்த பித்களுடைய அனுகிரகம் எல்லா நேரத்திலையும் நமக்கு கொண்டே இருக்கும் அதுதான் பித்ரு யஜ்யம் அடுத்ததாக நிறயஜம் நிறம் அப்படி சொல்லுவாங்க இல்லையா நிற 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 யஜம் அந்த நிறயஜத்துக்கு மனுஷ யஜ்ஞம் அப்படின்னு பேருண்டு வேதங்களிலே நிரு யஜம் அப்படி சொல்லியிருக்கு நிரு யஜம் அப்படின்னா மனுஷிய யஜ்ஞம் அப்படின்னும் பேருண்டு மனுஷ ய என்னென்றால் அங்கே தான் இந்த வேர்டு அதிதி தேவோ பவா என்று சொல்லப்பட்டது அதாவது ஒரு ஆள் முன்ன பின்னு நமக்கு இன்ஃபர்மேஷன் தராமல் ஒரு ஆள் ஒரு அது இந்த காலத்தில் ரொம்ப ரேர் தான் ஒரு வழி யாத்திரை போகும் பொழுது நேரம் இருட்டி போச்சு லட்சஸ்தானத்தை எத்த முடியாமல் இருக்கிறது அப்போ அந்த ஒரு நாள் எங்கேயாவது தங்கணும் அவனுக்கு அந்தக்குள்ள சாப்பாடு கிடைக்கணும் இந்த காலத்தில் அதுக்கு நிறைய ஹோட்டலு லாட்ஜ் எல்லாம் இருக்குது இருந்தாலும் ஒரு ஆள் வீட்டிலே வந்தாச்சு நாள் பழைய காலத்தில் எப்படின்னா கிராமங்களில் அங்கே இங்கே தான் ஒரு வீடு இருக்கும் இந்த கிராமத்தில் இருந்து அந்த கிராமத்துக்கு போகணுன்னா நடந்து தான் போக வேண்டும் ரொம்ப தூரம் இருக்கும் நினச்ச டைமில் எத்த முடியாது அப்படி இருக்கும்போது பக்கத்தில் வழியிலே பார்க்கப்பட்ட ஏதாவது ஒரு வீட்டில் போகுவாங்க அப்போ அவங்க வாங்க அப்படி சொல்லி முன்ன பின்னே தெரியாத ஒரு ஆள் தான் அவருக்கு அன்னைக்கு தங்கிறதுக்குள்ள இடம் கொடுப்பாங்க சாப்பாடு கொடுப்பாங்க நல்லா உபச்சரிப்பாங்க அதுதான் இன்றைய யஜம் அதாவது மனுஷ யஜம் ஆனா இந்த காலத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும் வரப்பட்டவன் எப்படி இருக்கணும்னு நமக்கு தெரியாது சில நேரத்துல கொள்ளை எடுத்துட்டு போவாங்க கொலை பண்ணிட்டு போவாங்க அப்ப இந்த காலத்துல அதுக்கு என்ன செய்ய வேண்டுமானால் பிட்சைக்கு வருவாங்க இல்லையா சில பிட்சக்காரன் கோடீஸ்வரமாராக தான் இருக்கும் நமக்கு தெரியாது ஆனா சிலவரை பார்த்தா தெரியும் இனி அவன் கோடீஸ்வரன் ஆயிருந்தாலும் பிச்சை உண்மையான உள்ள பிட்சைக்காரன் ஆயிருந்தாலும் நம்ம முன்னாடி வந்து கை நிட்டுறீங்க இல்லையா நம்மளாலே முடிஞ்சது அவனுக்கு கொடுக்க வேண்டும் அது மனுஷ மனுஷம் கொடுக்கும் பொழுது என்ன செய்ய வேண்டுமானால் ஆதித்யம் விஷ்ணும் மகேஸ்வரன் இந்த தெய்வங்கள் இவரெல்லாம் சுப்பிரமணிய பகவானை ஒன்றும் பிரச்சனை இல்லை ஐயப்ப பகவானை வணங்கிக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் பிரம்மதேவன் என்ன சொல்லி ஆதித்யம் ஆதித்ய அம்பிகா விஷ்ணும் கணேசம் மகேஸ்வரம் இவங்களை வணங்க தான் சொல்லியிருக்காங்க சரி இந்த வந்திருக்கப்பட்ட ஆள் நீங்க முருக பக்தன் ஆயிருந்தால் இப்படி நினைக்கிறான் வந்திருக்கப்பட்டவன் முருகன் தான் என்று நினைச்சு கொடுக்க வேண்டும் ஐயப்ப பக்தன் ஆயிருந்தால் வந்திருக்கப்பட்டவன் ஐயப்பன் தான் என்று நினைச்சு கொடுக்க வேண்டும் தேவி பக்தன் ஆயிருந்தால் வந்திருக்கப்பட்டவன் தேவிதான் வேஷம் மாறி வந்திருக்கு அந்த எண்ணத்துடன் கொடுக்க வேண்டும் பயபக்தியோட கொடுக்க வேண்டும் நாசம் வந்தாஜ் இந்த பொடி போ அப்படி சொல்லக்கூடாது தானம் செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள் கிடைக்கும்போது அது புண்ணியமாக கருத வேண்டும் தானம் செய்யக்கூடிய அவசரங்கள் சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் நமக்கு கிடைக்கும்போது அது புண்ணியமாக கருத வேண்டும் ஏனென்றால் நீ தானம் செய்யும் பொழுது உன்னோட பாபம் தான் அங்கே போய் சேர்றது நீ அவனுக்கு பத்து ரூபாய் கொடுத்தால் நூறு ரூபாய்க்குள்ள பாபம் ஒன்றிலேருந்து அவனுக்கு போய் சேர்றது அப்போ ஆனால் அந்த கொடுக்கப்பட்டவன் வாங்கப்பட்டவன் அதனால தான் புராண காலங்களில் கிரந்தங்களில் பிராமணனுக்கு பிச்சை கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டது ஏனென்றால் அந்த காலத்தில் பிராமணர் உத்தமன்மாராக இருக்கும் இந்த காலத்தில் அங்கே இருக்கா பிராமணன் என்ற பெயர் சொல்கிறதுக்கு அருகதை உள்ளவர் எத்தனை பேர் இருக்குன்னே தெரியலை அப்போது பிராமணனுக்கு அந்த தானம் கொடுக்கும்போது நம்மளோட பாவம் அங்கே போய் சேரும் ப்ளஸ் அவனில் இருக்க புண்ணியம் நமக்கு வந்து சேரும் அதனால தான் அந்த காலத்தில் அப்படி சொல்லி இருக்கிறது இப்போ நம்ம புண்ணியம் ஒன்றும் எதிர்பார்க்க வேண்டாம் நம்ம பாவம் போகும் அது ஹண்ட்ரட் பர்சன்ட் உறுதி தான் புண்ணியம் வருதோ இல்லையோ நம்ம பாவம் போகும் அது உறுதி அதாவது ஒரு செம்பு ஜலம் எடுத்து தலையில் ஊற்றியாச்சுன்னா ஒரு குளிர் கிடைக்குமோ இல்லையோ இல்லையா கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு செம்பு ஜலம் எடுத்து தலையில் ஊற்றி பாருங்களே ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும் நமக்கு அதே மாதிரி நம்ம பாவம் கொஞ்சம் அங்கிட்டு கழிஞ்சு போகும் அதனால தானம் செய்யக்கூடிய அவசரங்கள் கிடைக்கும் பொழுது அதே ஒரு இரிட்டேஷனாக பார்க்கக்கூடாது திட்டிக்கிட்டு கொடுக்க கூடாது வந்திருக்கப்பட்ட நம்மளோட யாரோ ஆனா இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் அது நம்மளோட இஷ்ட தெய்வம் தான் என்று நினைத்து கொண்டு நம்மளால் முடிஞ்சது அவனுக்கு அன்னமாகவோ பணமாகவோ வஸ்திரமாகவோ அவனுக்கு என்ன கேட்குறதோ அது கொடுக்கலாம் இல்லை நம்மளால் முடிஞ்சது அவருக்கு கொடுக்கலாம் அது எதுல வரும் அந்த யஜத்தில் வரும் அதாவது மனுஷ யஜத்தில் வரும் அடுத்ததாக உள்ளது வந்து பூத பூதயஜம் என்றால் சகஜீவிகளாக இருக்கப்பட்ட சர்வ பூதங்களையும் அன்போடு சினேகத்தோடு பாசத்தோடு தயையோடு வர்த்திக்க வேண்டும் அப்படின்னு அர்த்தம் சகஜீவிகள் என்று சொன்னால் நமக்கு கூட இருக்கப்பட்டவரும் சுத்தும் உள்ளவருமாக இருக்கப்பட்ட நம்ம வீடு வீட்டிலே உள்ளவங்க வீட்டில் வேலைக்கார் இருக்கும் அதே மாதிரி வெளியிலே பூதம் என்று சொல்லும் போது ஜீவன் உள்ள எல்லாம் தான் காக்கா பருந்து கிளிகள் எறும்பு ஈயு இதெல்லாம் பூதங்கள் தான் அந்த மாதிரி எல்லாவரோடும் கருணையோடு ஸ்நேகத்தோடு வர்த்திக்க வேண்டும் அப்படின்னா பெருமாற வேண்டும் செயல்பட வேண்டும் அப்படின்னு அர்த்தம் அதுதான் பூத பூதயஜ்யம் என்று சொல்லப்பட்டது ஒரு செடி வாடி நிற்கிறது பார்த்தால் ஒரு செம்பு தண்ணி எடுத்து அது ஊத்த வேண்டும் அது பூத பூதயஜம் தான் எல்லா நாளும் காக்கிக்கு சாதம் போடுங்க அது பூத பூதயஜம் தான் காலையில் நீங்கள் டிஃபன் சாப்பிட்றதுக்கு முன்னாடி தோசையாக இட்லியாக என்ன சாப்பிட்றீங்களோ வெளியில் ஒரு அதாவது காக்கிக்கும் நாய்க்கும் எல்லாம் வெளியிலே தரையில் வச்சால் போதும் அப்படி சாஸ்திரம் தரையில் வைக்க வேண்டாம் வீட்டில் காம்பவுண்டு வால் இருக்கும் இல்லையா இல்லை டெரஸ் இருக்கும் இல்லையா அங்கே ஒரு தட்டில் கழுகி விற்த்தியாக்கிவிட்டு அதில் கொஞ்சம் தோசை உங்களால் முடிஞ்சு ஒரு தோசை தானே அது கொஞ்சம் பிச்சு போட்டு அதில் கொண்டு மேலே வையுங்கள் இல்லை வீட்டில் அந்த காம்பவுண்டில் எங்கேயாவது வசதி இருந்தால் அங்கே வையுங்கள் சம்மர் டைமில் ஒரு அது இந்த ஹோமகுண்டம் மாதிரி சின்னதா இதில் வாங்க கிடைக்கும் சிமெண்ட்ல வாங்க கிடைக்கும் அப்படி ஒன்று ஈசானத்துல வச்சுக்கோங்க அப்ப பரிகாரமாச்சு அதுல ஜலம் ஊத்தி வைங்க பட்சிகள் எல்லாம் வந்து அது குடிக்கும் வேற காம்பவுண்டு வால் இல்லைன்னா ரோட்ல போற நாய் கூட வந்து அது குடிக்கும் நல்ல விஷயம் தான் அது தாகம் தீர்க்கிறது பசி போக்குறது அப்போ சகஜீவிகளாக இருக்கப்பட்டவர் சிலவங்க வீட்டில் உள்ள வேலைக்காரருங்க நல்ல சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க அதெல்லாம் மகா பாவம் தான் சகஜீவிகளாக இருக்கப்பட்ட எல்லாவருக்கும் அன்ன வஸ்திராதிகள் கொடுக்கறது அன்னம் கொடுக்கலாம் வஸ்திரம் கொடுக்கலாம் தாகம் தீர்க்கலாம் உங்களுக்கு கழிவு இருந்தால் உங்களுக்கு வசதி இருந்தால் ஒரு வெள்ளிய ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு இருக்கு வேலைக்கு வரப்பட்டவனுக்கு அவன் பாரம்பரியமாக வாடகை வீட்டில் தான் இருக்கு அவனுக்கு ஒரு ரெண்டு சென்ட் இடம் கொடுங்களேன் நீங்க இருந்துக்கோ ஏன்னா இந்த பூமி உனக்கு சொந்தம் இல்லை அவனுக்கும் கூட சேர்ந்தது தான் அவனுக்கு நீ ரெண்டு சென்ட் இடம் கொடுத்து ஒரு வீடு வச்சு கொடுத்தால் வீடு வைக்க வேண்டிய ஒரு குடிசை கட்டி கொடுத்தால் போதும் சொர்க்கத்திலே உனக்கு அங்கே பெங்களாவே கிடைக்கும் புரியுதா அதே மாதிரி எல்லாம் பண்ணுங்க மனுஷனாக இருங்க அதுதான் பூத யஜ்ஞம் அப்போ பஞ்சமகா யஜங்கள் என்று சொன்னான் பிரம்ம யஜம் தேவ யஜம் பித்ருயம் மனுஷ யஜம் அதாவது மனுஷ யஜம் ப்ளஸ் பூதயஜம் பிரம்மயஜம் தேவயஜம் பித்ருஜம் மனுஷ யஜம் இதுதான் பஞ்ச மகா இதுதான் பஞ்சமகா மகா பஞ்சமகா மனுஷர்மம் மனுஷ தர்மம் என்று சொல்லப்பட்டதுதான் சனாதன தர்மம் அப்ப சனாதன தர்மம் என்றால் மனுஷனுடைய கடமை என்ற அர்த்தம் மனுஷனுடைய கடமை எது என்று சொன்னால் என்ன கேட்டால் பஞ்ச மகா யஜானுஷ்டானம் மனுஷனுடைய கடமை இது யார் சொன்னார் பிரம்மதேவன் சொன்னார் எப்போ சொன்னார் பூமியில் லோகத்தில் மனுஷனை சிருஷ்டிச்ச காலத்தில் சொன்னார் இது சகல வேத சாஸ்திரங்களிலேயும் சொல்லி சகல ஆத்மீய சாஸ்திரங்களிலேயும் சொல்லியிருக்கிறது ஆனால் என்ன செய்யறது வேதம் பிறந்த இந்த நாட்டில் இந்த மண்ணில் அது இப்ப எங்கேயுமே பண்றது இல்லையா கோடிக்கணக்கு சொத்துள்ள மடங்கள் இருக்காங்க நான் தெய்வம் நான் பராசக்தி நான் நான் புவனேஸ்வரி பெண் தெய்வமும் எங்கேயாவது இந்த யாகம் நடக்கிறதுண்டா எங்கேயுமே இல்லை எந்த இடத்திலயுமே இல்லை அப்போ இந்த கொரோனா மாதிரி உள்ள மகா பிராப்ளம் இனி நிறைய போகுது கொரோனா வந்த போது இந்த மனுஷ தெய்வங்கள் எல்லாம் எங்க போச்சு இப்படி வரப்போகுதுன்னு முன்னாடி சொன்னாங்களா வந்த போது இதுல ஏதாவது வழி சொன்னாங்களா எல்லாரும் பேசாம தலையில முண்டு போட்டு ஒதுங்கி இருந்தாங்க பாத்துக்கோங்க இதெல்லாம் உங்களை பிழிஞ்சு சாரெடுக்கிறது தான் அதுல ஒன்னும் அர்த்தமே இல்லை ஒரு ஆள் உலகம் பூர தெரிஞ்ச ஒரு ஆள் தன்னுடைய பேரோடு சேர்த்து தெய்வத்தோட பேரும் சேர்த்து ஜெபிக்க சொன்னாங்க அவரோட பேர் ஜபிக்கும் போது சிவா தேவி பிரம்மா விஷ்ணு எல்லாம் அவரோட பேர் சேர்த்து தான் ஜபிக்கணும் அப்படி எல்லாம் சொன்னாங்க பெரிய மடம் ஸ்தாபிச்சு கோடானு கோடி சம்பாதிச்சுட்டாங்க கடைசியிலே ரோகம் வந்து கேன்சர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இறந்து போச்சு உண்மையாக இருக்கப்பட்ட ஆச்சாரியன்மாராயிருந்தால் நான் இத்தனை காலத்திலே உயிர் விட போகுது அந்த காலத்தில் என்னோட உயிர் பிரியும் எனக்கு காலத்துக்கு அப்புறம் நீ தான் இதெல்லாம் பார்க்க அந்த மாதிரி எல்லாம் ஏற்பாடு பண்ணி வைப்பாங்க அந்த மாதிரி பார்த்தால் உலகத்திலே நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க இப்போவும் சொல்லக்கூடிய ஆளுகள் இருக்காங்க காஞ்சி சங்கராச்சாரியர் ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் மகா பாபின்னு பாவி அல்லை ஏனென்றால் அன்னைக்கு காலையிலே அதாவது இறந்து போகிறதுக்கு ரெண்டு நாள் முன்னாடி கவர்னரை பார்த்து கவர்னர் அவங்களே போய் பார்த்து ஆசீர்வாதம் எல்லாம் வாங்கி ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்திருக்காங்க அப்புறம் என்னாச்சு அந்த இறந்து போகிற அன்னைக்கு காலையில் கூட ஸ்நானம் பண்ணி அவரோட நித்திய பூஜை எல்லாம் முடித்து ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் உடம்பு கொஞ்சம் வீக்காயிருக்கு உடனே துளசி தீர்த்தம் எல்லாம் கொடுத்தாங்க இறந்து போய் அது புண்ணிய ஆத்மாவும் இல்லாமல் ஹாஸ்பிட்டலில் எல்லாம் பறித்து சீரழிஞ்சு கஷ்டப்பட்டு நரக யாதனை அனுபவிச்சு இறந்து போகாது அது புண்ணிய ஆத்மாவும் அதே மாதிரி இருக்கும் இனி ஒன்று இந்த தெய்வங்கள் தெய்வங்கள் தெய்வங்கள்ன்னு சொல்லி ஜனங்களே பிழியப்பட்ட ஜனங்களே ஏமாத்தி வாழ்ந்து கொண்டிருக்கப்பட்ட இந்த மனுஷ தெய்வங்கள் ஆள் தெய்வங்கள் இறந்து போயதுக்கு அப்புறம் அந்த மடங்கள் எல்லாம் எப்படி இருக்கான்னு கொஞ்சம் விசாரிச்சு பாருங்களேன் இப்ப ஏற்கனவே நான் சொன்ன யாரை பத்தின் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் போய் விசாரிச்சு பாருங்களேன் அங்கேருந்து வந்த ஒரு ஆள் தான் சொன்னாங்க மூதேவி அடைஞ்சிருக்கு அப்படின்னு அப்போது இப்படி ஏகப்பட்ட ஆளுகள் ஏகப்பட்ட மடங்கள் ஏகப்பட்ட மனுஷ தெய்வங்கள் ஆள் தெய்வங்கள் எல்லாம் நம்ம இந்தியாவிலே இருக்கு ஆனால் அவங்க எல்லாம் பிசினஸ் பண்றாங்க தவிர வேத சாஸ்திரப்படி வாழப்பட்டவங்க அல்லை வேதங்களுக்கும் அவருக்கும் சம்பந்தமே இல்லை சிலவங்க சொல்றாங்க நீ பகவத்கீதை படியே வாழ்ந்து கொள் பகவத்கீதையை படி வாழ்ந்து கொள் அப்படியா இருந்தால் பிரம்மதேவன் நம்மளை சிருஷ்டிச்ச காலத்தில் சொல்லும் இல்லையா இப்படி ஒன்னு அடுத்த யுகம் வரும்போது பகவத்கீதை ஒன்று வரும் நீ அதுபடி வாழ்ந்துக்கோ அப்படின்னு சொல்லவில்லை பிரம்மதேவன் என்ன சொல்லியிருக்கிறது என்றால் யுகங்கள் மாறிவிட்டாலும் கல்பமே மாறியாலும் ஹே மனுஷியா இதுதான் உன்னுடைய சனாதன தர்மம் அப்படி தான் சொல்லியிருக்கிறார் சதுர் யுகங்கள் மாறிவிட்டாலும் ஒரு கல்பமே மாறியால் கல்பம் என்றால் சதுர்யுகங்களும் யுகங்களும் சேர்ந்தது இருபத்தி நாலு மணிக்கூர் சேர்ந்தால் ஒரு திவசம் என்று சொன்ன மாதிரி நாலு யுகங்களும் சேர்ந்தால் ஒரு கல்பம் அப்போ ஒரு யுகங்கள் மாறி மாறி வந்தாலும் கல்பமே மாறி இருந்தாலும் மனுஷா இதுதான் உன்னுடைய தர்மம் இதுதான் சனாதன தர்மம் இது நீ செய்ய வேண்டும் பூமியில் சந்தோஷமாக சமர்த்தியாக ஐஸ்வர்யமாக ஆயுர் ஆரோக்கிய சௌக்கியத்துடன் நீ வாழ வேண்டும் என்று நினைக்கிறதா இருந்தால் பூமியே சம்ரட்சிக்கப்பட்ட பூமிக்கு சகல ஐஸ்வர்யங்களும் தரப்பட்ட தேவன்மார்க்கு நீ அன்னம் ஊட்ட வேண்டும் அப்பத்தான் அவர் பூமியை சுபிக்ஷமாக்கி வாசயோக்கியமாக்கி மாட்டோம் என்று இப்ப அது செய்யாமல் எல்லாரும் நேர மேல போயாச்சு அதாவது தேவன்மார்க்கு மேல போய் தெய்வங்களை ஆராதிக்க ஆரம்பிச்சாச்சு அது இல்லை ஆனால் செய்ய வேண்டியது செய்ததுக்கு அப்புறம் போகும் ஒன்றாவத்த படியில் கால வைக்காம நேர நாலாவத்த படியில் கால வச்சாகும் அதாவது அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேனே இப்போ நான் தமிழ்நாட்டிலே இருந்து தான் உங்களிடம் இருக்கிறேன் தமிழ் பேசும்போது உங்களுக்கு தெரியும் இங்கே உள்ள கவர்மெண்ட் எனக்கு வேண்டியதெல்லாம் அதாவது நமக்கு வேண்டியதெல்லாம் இங்கே உள்ள கவர்மெண்ட் தான் நமக்கு செய்யணும் இல்லையா நேர சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போய் ஒரு அப்ளிகேஷன் கொடுத்தாச்சுன்னா என்ன ஆகும் ஒன்றும் நடக்காது இந்த கவர்மெண்ட்டில் கொடுக்க வேண்டிய மனு இங்கே சிஎம்முக்கு கொடுக்க வேண்டிய அதுக்கும் ப்ரொசீஜர் இருக்கு தகசில்தாரை பார்க்கணும் கலெக்டரை பார்க்கணும் அப்படி ஸ்டெப் 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 தான் மேலே போகணும் சிஎம்முக்கு போய் வச்சுன்னா என்ன பண்ணுவாங்க ஒரு லெட்டர் ஒரு சைன் பண்ணி கீழே அங்கே போய் விசாரிச்சு இது எல்லாம் கரெக்டு தானான்னு விசாரிச்சுட்டு மறுபடியும் அந்த மனு மேலே போகணும் அதுதான் ப்ரொசீஜர் அதுதான் விதிமுறை இது ஒன்றும் அல்லாமல் நரேந்திர மோடிக்கு ஒரு லெட்டர் அனுப்பியாச்சுன்னா பிரைம் மினிஸ்டருக்கு ஒரு லெட்டர் அனுப்பியாச்சுன்னா கிழிச்சு கீழே தான் போடுவாங்க இல்லையா இப்போ நமக்கு வேண்டியதெல்லாம் தரக்கூடிய அந்த பவர் அந்த பொறுப்பு இங்கே உள்ள கவர்மெண்ட்டுக்கு தான் இந்த கவர்மெண்ட்டு தான் அங்கே இருந்து நமக்கு வாங்கி தர வேண்டும் அதே போல தேவன்மார்க்கு இந்த அனுகிரகங்கள் சக்தி எல்லாம் கிடைக்கப்பட்டது தெய்வங்களிலே இருந்து நம்ம தேவன்மாரை பூஜிக்க வேண்டும் தேவன்மார் தெய்வங்களை பூஜிக்க வேண்டும் அப்படித்தான் சாஸ்திரம் அது இல்லாமல் நீ மாறுதில்லு அப்படி சொல்லி தேவன்மாரே ஒதுக்கி வச்சுட்டு நேரே தெய்வத்தை ஆராதிச்சினால் ஒன்றுமே நடக்காது இன்னைக்குள்ள ஆச்சாரியன்மார் அப்படித்தான் சொல்றாங்க உன்னை நேர பரபிரமத்துல லைப்பிக்கிறேன்னு சொல்றாங்க பகவத்கீதை சொல்லப்பட்டவன் என்ன சொல்றா நீ வா இதை படிச்சுக்கோ உன்னை நேர பரபிரமத்துல லைப்பிக்கிறேன் என்று சொல்றான் அதெல்லாம் சுத்த மூடத்தரம் அதெல்லாம் உங்களை பிரெயின் வாஷ் பண்றது தெய்வம் என்ன சொல்லி இருக்கிறது தெய்வ கட்டளை என்ன அதுபடிதான் வாழ வேண்டும் மற்றதெல்லாம் பிசினஸ் தான் நல்லா புரிஞ்சுக்கோங்க நம்மளோட புத்தி அறிவு அதை யூஸ் பண்ணுங்க ஜெகத் மாதாவின் அனுகிரகத்தால் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் என்று நான் நம்புகிறேன் புரியவில்லை என்றால் கீழே ஒரு நம்பர் வரும் நீங்கள் ஃபோன் பண்ணி கேளுங்கோ உங்களுக்கு ஸ்ட்ரைட் இல்லை இந்த யூடியூப் வழியாகவோ ஏன்னா உங்களோட சந்தேகம் ஆயிரம் பேருக்கு இருந்தால் யூடியூப்லேயே அதுக்கு உங்களுக்கு பதில் கிடைக்கும் ஆயுர் ஆரோக்கிய சௌக்கிய சித்தி உங்களுக்கு உண்டாகட்டும் என்று ஆசீர்வாதம் செய்கிறேன்